இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஐசா கரோ, தும் யஹா சே சீதா ஜாவ், ஆகே ஜாகே தீசரி கலி ஆயேகி, வஹான் ஜாகே கிசி சே பூச்சோகே தோ பெனோகே பதா தேகா. இங்க மாலினின்னு ஒரு பொண்ணு எங்க இருக்காங்க தெரியுமா? இங்க மாலம் இங்கிலீஷ் மாலம் கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் லிட்டில் மாலினி ஷிஃப்டர். இப்போ மாலினிய போய் நான் எங்க தேடுவேன்? मालिनी के घर का पता चाहिए आपको? मुझे मालूम है, आइए आइए आइए, यही पास में ही है, आइए, घबराइए मत, आइए 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 आइए. लाइन मारे है क्या? नहीं नहीं, मैं इनको पता जा जा, जा। ठीक है साहब जी. पेर ना गंगा. गंगा वा तमिल पुन्ना எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. எங்க போனோம் மாலினி? அட நம்ம மாலினி. உங்களுக்கு மாலினியே தெரியுமா? தெரியுமாவா, 5 வருஷத்து பழக்கம். அவ வீடு தெரியல? தெரியும் தெரியும், அவ வீட்டுக்காரர் கூட என்னோட வெங்கின்னு தான் நான் கூப்பிடுவேன். அதோ அங்க போய் அப்படியே திரும்பினா உத்ரோ வாமா வா. Thank you.
இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? லேட்டா வந்தா என்ன? லேட்டஸ்டோட வந்திருக்கல, எப்படி இருக்கு? என்ன எங்க கூட்டிட்டு வந்த? மாலினி எங்க? மாலினி, யாமினி, காமினி, ரோஷினி எல்லாம் உள்ள இருக்கு. இதுதான் நீ வேலை செய்ய போற இடம். அப்ளிகேஷன் போடாமே உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் பாத்தியா. முதல்ல ரெண்டு நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் சரியாயிடும். ஆண்டி கூப்பிட்டு பாரு, வரலன்னா இழுத்து பாரு, இல்லன்னா தள்ளிடு. தாதா அவன் நம்பி சரி வர மாட்டேன்ற, நீ போய் பேசி பாரு, அப்பதான் லைன்ல இழுக்க முடியும். சாவி கொடு. அரே ராமு, சிகரெட் லாவோ. இப்படி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்றது சரோஜா, உன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுக்கார மூலமாவே இங்க வந்து சேர்றதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணுமே. நீ என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இந்த பைரவங்கிட்ட வந்து சேர்ந்தவங்க என்னைக்குமே அவனை விட்டு பிரிஞ்சதில்ல. இந்த பைரவனுக்காக உயிரே விடுவாங்க, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்வான். தப்பிச்சு போலான்னு என்ன இருந்தா அவ்வளவுதான். இந்தா உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கோ. எனக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா?
ये क्या हो रहा है? मद्रास से पुलिस आई है, तमिलनाडु की लड़कियों से जबरदस्ती धंधा करवाते हो, इसलिए उन्हें वापस ले जाने। कैसे ले जाओगे हमारी परमिशन के बगैर? ए गवर्नमेंट सर्वेंट से बकवास मत करो, नहीं तो पुलिस वाला डंडा दिखाना पड़ेगा। ठीक है ठीक है। मिस्टर आनंद, यदि पुलिस परमिशन उड़े प्रोस्टिट्यूशन नड़क रहे एरिया, इधर फर्स्ट टाइम लेट नड़क दे, उनको पुलिस के टेस्ट ले, कुछ स्मूथ हैंडल पन सोल। सर, विरुपत्त के विरोध में आड़के पटर कर तमिल पंगला मीट का मट्टन दायिंग लग कौड़ा। आई नो ये अबाउट दिस एरिया एंड माय बाउंड्री। भवानी, मैड्रेस लेंदे पुलिस वंदर कांगा, तमिल पुण्यला कोड़ी पपर अंगला। अप्रिया, இங்க நிறைய அப்பாவி தமிழ் பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள காப்பாத்துங்கன்னு சரோஜா லெட்டர் போட்டிருந்தா, அதனால வந்திருப்பாங்களோ? அரே பாபரே, அரே பாபரே, என்ன அக்கறமும் இதை கேட்க ஆளு இல்லையா? என்ன கவர்மெண்ட் நடக்குது இந்த நாட்டுல? சார், புதுசா கங்கான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளையும் காப்பாத்துங்க சார். செக்ரட்டரி ஆஃப் சேவாசதன், இவங்க முயற்சினாலதான் உங்களை எல்லாம் ரைட் பண்ணி கூட்டு வர முடிஞ்சது. இதுல ஏன் பங்கு ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிறவங்கல யாரோ போட்ட லெட்டர் தான் இதுக்கு காரணம். மேடம், ஐ அம் சரோஜா, நான் தான் லெட்டர் போட்டேன். அப்படியாம்மா, நல்ல காரியம் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மெடிக்கல் செக்அப் நடக்கட்டும், இவங்க பேரண்ட்ஸ் யாரோ வெளில வெயிட் பண்றாங்க. நான் ஐஜி பார்த்து வந்ததுக்கு அப்புறம் ஐ வாண்ட் சம் என்கொயரி, அதுக்கப்புறம் அவங்க கூட அனுப்பலாம். ஓகே சார். மே கம் சார். ஹேஸ் கம் இன். Oh.
Well done, my boy. Thank you, sir. Our department, government, the people of Tamil Nadu, above all me, everybody is proud of you. எல்லாத்துக்கும் உங்க ஆசீர்வாதம் கைடன்ஸ் தான் காரணம் சார். எனிஹவ் என் பேரை காப்பாத்திட்டேன். ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி ஹாரிபிள் சார். நம்மளால ஜஸ்ட் 61 பெண்களை தான் மீட்க முடிஞ்சது. இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கு நாம என்னதான் பண்ண போறோம் சார்? உன்னோட ஆதங்க எனக்கு புரியுது. இந்த மாதிரி அவலங்களை ஒன்னாலேயோ என்னாலயோ ஒரே நாள்ல மாத்திர முடியாது. அந்த அளவுக்கு சமுதாயத்தோட ஆணி வீரருக்கு இந்த பாஞ்சிருக்கு. இத்தனை பெண்களை அதை காப்பாத்த முடிஞ்சது, அதுக்காக நீ பெருமைப்படு சார். எல்லாரையும் சேவாசத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். மெடிக்கல் செக்அப் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் கிட்ட போகணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்களை போலீஸ் பாத்துக்கு அப்புறம் அனுப்பி வைங்க சார். பேரண்ட்ஸ் சொல்லிட்டு யாராவது வந்தா அவங்கள தீர விசாரிச்சு அப்புறமா ஒப்பனிங்க. ஏன்னா திரும்பி அவங்க தப்பான கையில மாட்டி கூடாது இல்லையா? அதர்வைஸ் கம்ப்ளீட் தி ரிமைனிங் ஃபார்மாலிட்டிஸ். ஓகே சார். ஆனந்த் சார், வீட்டுல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க சார். நீ எப்படி உங்களோட சேர்ந்த? சார் அது பொருள் இந்த பொண்ணு என்னாச்சு டாக்டர்? அந்த பொண்ணுக்கு சார், அந்த பொண்ணுக்கு HIV பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு. You mean AIDS? Yeah. எந்த பொண்ணுக்கு? இது முன்னாடி நிக்கல இந்த பொண்ணுக்கு. She has to be isolated immediately. Okay. No! யார் கிரியேட்? அடி பாவி! முதல்ல ஒன்ன செக் பண்ணிக்கோ. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? எனக்கு AIDS இல்ல. யாரு நான் பாத்தீங்க? நான் என்ன பாசிட்டிவ்? இல்ல எனக்கு AIDS இல்ல. இமிடியட்டா அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல. எனக்கு நியூஸ் பிசிக்க. வேடா! வேடா! எனக்கு ஒண்ணுமே இல்ல. சாரி மேடம். ஏதோ இப்படி எல்லாம் நடந்து போச்சு. I'm extremely sorry. It's all right, Mr. Anand. இங்க வந்திருக்கிற பொண்ணுங்கள்ல 16 பேர் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 44 பேர் இங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வரும்போது இடிச்சிட்டு போனாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிறா, யார் கூடவும் பேசவும் மாட்டேங்கிறா. பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது. உன் பேர் என்ன? கங்கா. புனிதமான பேரு. எப்படி அந்த இடத்துல போய் சேர்ந்தாய்? நீங்க என்ன அங்க பாத்தீங்களே தவிர நான் அப்படிப்பட்டவல்ல. அது இருக்கட்டும். நீ எப்படி பாம்பே போன? உனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரு இல்லையா? அழறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. சொல்லு, நீ யாரு, ஊரங்க, அப்பா பேர் என்ன? கேக்குறல்ல? அவர் ஒரு சங்கீத விடுவார், கச்சேரியில அடிக்கடி பாடுவார். அப்படி மேடையில பாடிட்டு இருக்கும் போது அப்பா போன பிறகு நான் தனியா இருந்தேன். அக்கா அவங்க புருஷன் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. மாமா ஒரு லாரி டிரைவர். அக்காவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அப்படித்தான் ஒரு நாள் அக்காவுக்கு ரொம்ப முடியாம போனப்போ கல்வெட்டுற இடத்துல இருந்த மாமாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போனேன். இப்படி வை. அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. பாம்பேல இருக்கிற என் சிநேகிதிக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டு லெட்டர் போட்டேன். பதில் வர வரைக்கும் வேற வழியே இல்லாம அந்த வீட்லயே தங்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு ராத்திரி
என்ன மாமா? கங்கா சத்தம் போடாத, அக்கா எந்திரிச்சு. என்ன சொல்றீங்க? பக்கத்தை விட்டு சொல்றேன் கங்கா, என்னால முடியல வா. மாமா பேசாம போய் படுங்க. நீங்க இவ்வளவு கேவலமானவர்னு அக்காவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரே விட்டுருவாங்க. அதுதான் கங்கா என் பிரச்சனைய. இப்படி ஒரு நோயாளிய பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை எத்தனை நாளைக்கு தான் அவஸ்தப்படுறது? கங்கா உங்க அப்பா செத்தப்படுது, நீ தனியா இருக்க வேண்டாம், இங்கேயே கூட்டிட்டு வந்துடலான்னு நான் உங்க அக்கா கிட்ட சொன்னதே இதை மனசுல வச்சுக்கிட்டுதான். வா கங்கா, வா கங்கா. வேற எதுவுமே யோசிக்கல, மாலினி பக்க பாம்பே போனேன். பைரவங்கிற பாவி ரூபத்துல விதி என்ன அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. இப்ப நீங்க வந்து விபச்சாரிங்கிற முத்திரையோட என்ன இங்க விட்டுட்டு போறீங்க? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, உங்க அக்கா கிட்டே கொண்டு போய் விட்டு. ஐயோ மறுபடியும் அங்க என் மாமா நினைச்ச ஒண்ணு நடக்காது. நானும் கூட வரேன், உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இன்னொரு வாட்டி அக்கா தங்கச்சி உறவு முறை கொண்டாடுனீங்க, அக்கா மேல அவ்வளவு பாச இருந்தா அக்கா கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதான். தேவையில்ல கோபப்படாதீங்க. நீ யாரையா புது பஞ்சாயத்து? மனசு நொந்து வந்தவங்கிட்ட ஆறுதல பேசணும், இப்படி எடுத்துக்கல கை நீட்டி அடிக்காதீங்க. அடிப்பேன் அத கேக்க நீ யாரியா? தேவசிட்டு மனுஷன் நம்ம கிட்ட கை நீட்டி பேசுற பழக்கம் வச்சுக்காத. நான் யாருன்னு நினைச்சேன். ஐயா அவன் வரமுறை தெரியாதவன், அவங்கிட்ட போய் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த பொண்ணு ரெக்கட்டான சூழல இருந்து காப்பாத்தி கொண்டு ஒப்படைச்சிட்டு போலான்னு வந்தேன். நல்லது பண்ண வந்திருக்காரு, இந்த அவரை போய் தப்பா பேசுறானு. என்ன கொலை பண்ணோமா கொள்ளை அடிச்சோமா எங்க விட்டு போக முடியாது? நாங்க அடிக்கிறோம், அத கேக்க நீ யாரியா? என்ன நியாயம் அது? நான் அவளை அடிப்பேன் கொல்லு. அதை விடு, அதெல்லாம் நடக்காத விஷயம். முதல்ல நான் கூட போலீஸா பேசல, நடந்தது சரியா தப்பான்னு விசாரிக்கிற நேரம் இல்ல. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அக்காவை உங்களை பெத்தவங்களா நினைச்சு வந்திருக்கா, இப்படி எட்டி ஒதிச்சு அதை எங்க போவோம்? தெரியாம தான் கேக்குறேன், உங்க வீட்டு பொம்பளை இப்படி ஓடி போனா உள்ள சேப்பியா? உக்கார வச்சு வாழைப்பழம் உரிச்சு கொடுப்பியா? எவனாவது மானம் கட்ட போய் சொல்லுவோம் நியாயத்தை? கண்ட கண்ட நான் இங்க பேசும்படி வச்சுட்டேடி. நீ என்ன இவளுக்கு உடன் பிறந்தவனா, உரப்பையனா, தொட்டு தாலி கட்டவனா, இல்ல அவளை வச்சுக்கிட்டு இருக்கியா? எந்த முறையாடா மூஞ்சில கைய வச்ச? அடிச்சவர் சொல்றாரு கேட்டுக்கையா? படிப்பெண்ணையா படிப்பு படிப்பு படிச்ச இவனா இவளை சோறு போடப்படுறான், துணிமணி வாங்கி தரப்புறான், இல்ல கல்யாண காட்சி நடத்த போறானா? கட்டிக்குவானா இவன் படிப்பாளி? நீ கட்டிக்குவியா அவளை? Thank you.
துணியும் வாங்கி தருவேன். துணி வாங்கி கொடுத்துட்டு நான் உன்ன மாதிரி இவகிட்ட தரங்கட்ட தரமா நடந்துக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், கங்காவை நான் என் மனைவி ஏத்துக்கிறேன். இன்று வாலிபம்
பத்தி யோசனையா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டோமே, வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டை பத்தியும் அங்க இருக்கிறவங்களை பத்தியும் தெரிஞ்சா அவங்க உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன். என்ன காக்க பிடிக்க போறியா? அதுக்கு இல்லைங்க. சரி சொல்றேன். எங்க ஊரு ஸ்ரீநகரம். கிராமம்னு சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது. அங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி ராஜபரம்பரில் வந்த எங்க தாத்தா கிட்ட இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் முத்துக்குமார சேதுபதி. எங்க அப்பா இப்ப உயிரோடு இல்லை. அவரோட மூத்த மகன் சங்கர் அப்பாவை மாதிரியே மண்ணு மேல உயிரையே வச்சிருக்கிற மனுஷன். ஏ நைஸ் ஜென்டில்மேன். அடுத்தது, உக்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடற அளவுக்கு சொத்து இருந்தும் போலீஸ் வேலை இருக்கிற த்ரில்லுக்காக அம்மா பேச்ச கூட கேட்காம ஒரு போலீஸ் ஆபீசராயி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனந்த் ஐபிஎஸ். சாட்சாத் நானே தான். அப்புறம் வருங்கால மைக்கேல் ஜாக்சன் நினைச்சுக்கிட்டு எப்போதுமே கீபோர்டோட அலையற என் தம்பி விஜய். ஒரே பெண் வாரிசு, அழகு மட்டும் இல்லை, புத்திசாலித்தனம் சேர்ந்த என் அன்பு தங்கச்சி உமா. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவதான் இளவரசி, அவ வைக்கிறதான் சட்டம். ஆத்திரம் வந்தா என்ன பண்றோம்னே தெரியாது. அண்ணி அண்ணி அண்ணன் வைஃப் அண்ணி தானே, பேர் அர்ச்சனா. நீயே அலற. அநேகமா அண்ணிக்குத்தான் நம்ம ரெண்டு பேருமேல கோபம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க தங்கச்சி அஞ்சலிக்கு இதுவரைக்கும் நான் தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம். அப்ப அந்த பொண்ணு அவளை சமாளிச்சிடலாம், ஆனா அண்ணியத்தான் எப்படின்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஆமா அண்ணனுக்கு குழந்தைங்க? ஆஸ்தி கொண்ணு ஆசை கொண்ணு, பிரியா பிரகாஷ் நாட்டி சில்ட்ரன். எப்பவும் செத்து போனதன் காதலி நினைச்சு இப்பவும் பேச்சுலர் இருக்கிறவங்க மாமா சுந்தர பாண்டிய வம்பு கேட்கறது அவங்க வேலை. எல்லாத்துக்கும் மேல எங்க அம்மா, அதுதான் உன் அத்தை கற்பகம்மா. அவங்கள பார்த்தா பிறந்த குழந்தை கூட கையெடுத்து கொடுக்கும். ஐயா உங்களுக்கு சொத்து சுகம் மட்டும் தேடி வச்சுட்டு போகலாமா, இந்த ஊரே வாழ்த்துற அளவுக்கு உன்னையத்தையும் தேடி வச்சுட்டு போயிருக்காருமா. என் குழந்தைக்கும் நீங்க தான் பேர் வைக்கணும். முருகா அண்ணாவை கூப்பிடு. கூப்பிட்டாங்க வேற யாராவது செஞ்சாலும் சுத்தம் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு 1008 குறை சொல்லுவேன். யாரையும் எதையும் செய்ய விடாம எல்லாத்தையும் உன் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி முணுமுணுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? காஃபி அடிச்சுக்கணும். சரிங்க
என்னடா இது? அடிக்கணும்னு கேட்டீங்களே? ஏய் போடா. அடுத்த உலகமா அந்த முருகன் பழனி மலைக்கு ஏன் போனான்னு இப்பதான் புரியுது. எப்ப பார்த்தாலும் முருகா முருகா முருகான்னு. And circle forward, 2, 3, 4, press the shoulders down, 7, 8, again. அம்மா கூப்பிட்டீங்களா? முருகா, இந்த சுடிதார் பண்ணி கொடுவா. நம்மளும் டிவியை போட்டு இந்த டான்ஸ் கத்துக்கணும். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடா ஆச்சு? கரப்பம் பூச்சி மாமா. ஏய் அஞ்சலி, ஏண்டி கத்துன? அக்கா அது அம்மா ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பம் பூச்சி போச்சா? அப்பூச்சியா? அது வந்துமா, ஜாக்கெட் காய போட்டிருக்கல, அதுல கரப்பா பூச்சி இருந்தா அது சொல்ல வந்தா. போடி, போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கோ. ஆனந்த் இன்னைக்கு வந்தாலும் வந்துரும். அதுக்கு முன்னாடி இப்படி போய் நிக்காத. போ. சரிக்கா. என்னடா பண்ணிட்டு இருந்த? கரப்பா பூச்சி மாமா. எங்க இருந்து பிடிச்ச? ஜாக்கெட்டுக்குள்ள. ஜாக்கெட்டுக்குள்ள கை விட்டு பிடிச்சியா? ஏய், ஆடு குட்டி போட்டதுன்னா 5 நிமிஷத்துல நடக்கு. ஆமா, மாடு குட்டி போட்டாலும் 5 நிமிஷத்துல நடக்கு. அவ்வளவு பெரிய யானை குட்டி போட்டாலும் 10 நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் பிறந்தான் நடக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுது. அறிவு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. சில ஜென்மங்க அறிவே இல்லாம வாழ்ந்து செத்து போயிருக்கேன். யார் மாமா சொல்றீங்க? என்னத்தான் போயிடுச்சு. ஏதோ களைப்புல வந்திருப்பாரு. அது போய் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு காபி போட்டு கொண்டு போய் கொடு. அண்ணா, எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்? கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா? இல்ல புள்ளக்குட்டியெல்லாம் கூட பெத்துக்கிட்டியா? ஐ அம் சீரியஸ்லி டாக்கிங் அம்மா. நான் ரொம்ப நாளா காதலிச்சிருந்த கங்கான்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். எந்த கங்கா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. என்னப்பா சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யார? யார் இந்த பொண்ணு? என்ன பண்ணுவ? அஞ்சலி தான் வீட்ல இருக்காளே, அவன் எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வர முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. என்ன சொல்ற? ஆமா கருப்பா, ஆனா பொண்ணு அஞ்சலி இல்ல. என்னது? ஆமாமா அண்ணே, அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னடா ஆனந்த், இவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க.
அவங்க சொல்றதுல உண்மைதான். ஐயோ, என் புள்ள நான் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டான்னு பெருமைப்பட்டு இருந்தேன். இப்ப எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் வயிற்றுல புளிய கரைச்சிட்டானே. உங்க புள்ள உங்க வயிற்றுல புளிய மட்டும் தான் கரைச்சிருக்காரு. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லலம்மா, ஒத்துக்கிறேன். ஆனா இவ வயசு பத்ததே இந்த வீட்டுல தானே, அப்பத்துல இருந்து ஆனந்திக்கு இவதான் பொண்டாட்டின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். மனசுல வேற யாராவது இருந்ததா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? இப்ப இவ மனசு ஆசையை வளர்த்துட்டு எவ்வளவு ஒரு ஓடு காலி போய் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அனி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க. வார்த்தையை கொட்டாதா? வயிறு எரியுதுடி. நாளைக்கு உன கல்யாணம் நடக்கும் போது உன்னை கட்டிக்க போறவ கடைசி நேரத்துல வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா அப்போ உனக்கு தெரியும் தகச்சி படுற வேதனை. அப்படி ஒண்ணு எனக்கு நடந்துச்சுன்னா நான் ஒண்ணு இவ்வளவு மாதிரி அழுதுகிட்டோம் இல்ல உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோம் இருக்க மாட்டேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உமா பேசாம இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த வீட்டுல நீ ஒரே பொண்ணு, உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவங்க எல்லாரும் நீ சொல்றது கேக்குறாங்க. எனக்கு அந்த அவசியம் இல்ல. நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி அந்த பொண்ணை ஏத்துக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் மரியாதை. எனக்கும் உமா சொல்றது சரின்னு படுது. நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. எங்க எல்லாத்தையும் பார்த்து சும்மா நிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி தொலைங்களே. உள்ள போ உமா, ஆர்த்தி எடுத்துவே. அவங்கதான் சித்தியா? ரொம்ப அழகா இருக்காங்களே. வந்த உடனே வாட் இஸ் யுவர் நேம்னு கேக்கலாமா? இப்ப வணக்கம் சொன்ன தட்டு கீழே விழுந்துரும். அப்புறமா சொல்ற. நான் உன் புருஷனோட அண்ணன் சங்கர். இருக்கு இவன் தான் விஜய். வணக்கம். அந்த ஆனந்தோட தாய் மாமன். நல்லா இந்த வீட்டுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பெரிய மனுஷங்க இவங்க தான். எங்களை விட நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இதோ இந்த சின்ன பையன் கிட்டதான். பெரியவங்களை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிரியா. இவ பிரியான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு தெரியும். எல்லார பத்தியும் தெரியுமா? அப்போ ஆனந்த்காக இந்த வீட்டுல வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்கிற என் தங்கச்சி பத்தியும் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தோம் அவளுக்கு சக்கலத்தியா வந்திருக்காள். அம்மாங்க கங்கா. பிரியா, பிரகாஷ், உங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் பண்ணிட்டு தப்புதான். அதை மன்னிச்சு எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லா வேலைக்கும் ஆளுங்க இருக்காங்கன்னு பேரு. அவ கை குடைச்சல் கால் குடைச்சல் படுத்துக்கிறாளுங்க. என் தலை எழுத்து அவளுங்களுக்கும் சேர்த்துதான் வேலைக்காரிய நான் இருக்கேனே.
சின்னாணிய கூப்பிடுங்கம்மா. ஏன் புருஷனை தானா தேடிக்க தெரியுது, பசி எடுத்தா தானா வந்து சாப்பிட தெரியாதா? வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் கூட நைட்ல ஒண்ணுமே சாப்பிடல. ஏதோ வெந்நீர் உன் கால கூட்டிட்ட மாதிரி. எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதை மனைவிக்கு இருக்கணும். இனிமே நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான்
நான் இந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா முடிவு செய்ய வேண்டியிருக்கும். பார்த்திடும் வேளை இதுவே நீர்
நல்லா பாடுறியே, சங்கீதம் கத்துக்கிட்டியா? எங்க அப்பா கச்சேரிகளை பாடுறவரு, அவர்கிட்ட இருந்து எதை கொஞ்சம் கத்துக்கிட்டேன். உள்ள வாம்மா. நான் தான் உமா பேசுறேன். டேய் தினமும் நீயே ஏண்டா போன் பண்ற? அவளையும் போன் பண்ண சொல்ற. மாத்தி மாத்தி போன் பண்ணத்தான் டெலிபோன் பில் குறையும். சும்மா இருங்கப்பா. யார் அந்த பக்கம்? அப்பாதான் உமா. உங்க வீட்டு டெலிபோன் பில்லும் சேர்த்து அவரே கட்டிட்டேன்னு சொல்றாரு. யாரு? அந்த கஞ்சன்ஸா? ஆமா. என்னடா சொல்ற? எல்லாம் உங்க வள்ளல் தன்மையை பத்தி தான் சொல்லிருப்பா. அப்படியா? என்ன சொல்லிருப்பா? அம்மா இவர் கூட்டிட்டு போய் அங்க சொல்லுங்க, நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். யாருப்பா? உமாவோடைய. ஏங்க கொஞ்சம் கூட எங்கதுமே தெரியாது. வாங்க. ஆமா. என்ன ஆமா? ஒண்ணும் இல்ல. எப்ப பாக்கலாம்? சரி அண்ணி, நீங்க எப்ப வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். போன்ல யாரு உமா? என் ஃப்ரெண்ட் ராஜி. ராஜியா? ராஜேஷா? அப்ப நான் போன்ல பேசினதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். ஹாய் உமா. ஹாய் சங்கீதா. இவங்க என் அண்ணி கங்கா. ஐ அம் சங்கீதா. ஐ அம் ரிஜினா. ஐ அம் ரேகா. சுஜிதா. ஐ அம் கணேஷ். ஐ அம் நவீன். நவீன் வணக்கம். நான் அப்புறம் வரேன். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல இருந்து எல்லாரும் இங்கதான். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிப்பாங்களா? ஆ, மேல போய் பாருங்க, தெரியும். உட்காருப்பா. பெங்களூர்ல எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, உங்களை பார்த்தா அப்படியே இருக்கீங்க. அப்படியா? ஆமா. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி, நாங்கெல்லாம் புது புது ராகத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்றீங்களே. நான் இங்க இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும், அப்புறமா பாக்கறேன். ஒரு டிக்கெட் மட்டும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. தியானமா? என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, முத்தம் கொடுத்த சத்தம் வரதுன்னு செய்யும். முத்தம் கொடுத்தானா? எப்படி எப்படி கொடுத்தா? மரியாதையா சொல்லிடு, இல்ல வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களை பாக்க விடாம செஞ்சிருவேன். இப்படி கைய வச்சு முகத்தை திருப்பி அவர் கையாலே கழுத்து பிடிச்சு என் முகத்தை அவர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே முகம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கிட்ட போகும் போதே அவரு விரலால என் கண்ணத்தை இப்படி தடவி அவர் மூச்சு என் மேல படுற அளவுக்கு அவரை உதட்டி என் கிட்ட கொண்டு வந்து இப்படிதான் கொடுத்தாரு. என்னமா அதிர்ச்சியா இருக்கா? இல்ல ஆத்திரமா இருக்க. இவ்வளவு நாள் பழகியோ அந்த ராஜேஷ் இப்படி ஒரு கிஸ்ஸ கொடுத்ததே இல்ல. நான் முதல்ல போய் அந்த யூஸ்லெஸ் பாக்கணும். விஜய், யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு அண்ணி? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்தம் கொடுத்தியே. முத்தெல்லாம் கொடுக்கல அண்ணி. We love each other. அதான் அந்த பொண்ணு பிராக்டிக்கலாவே சொல்லிட்டு போயிட்டாளே. பாத்தியா விஜய், லவ் பண்றேன்னு தைரியமா சொல்ல முடிஞ்ச உன்னால முத்தம் கொடுத்ததை சொல்ல முடியல. ஏன்னா அது தப்புன்னு உனக்கே தெரியும். நாலு பேருக்கு முன்னாடி எதை சொல்ல முடியுமோ அது மட்டும் செய். சொல்ல முடியாதத செய்யாத, போ. நீங்க எப்ப வந்தீங்க? பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் குறுக்கு விசாரணை ஆரம்பிச்சபதே வந்துட்டேன். மேடம் ஒரு நிமிஷம் ரூமுக்கு வர முடியுமா? நான் கொஞ்சம் பேசணும். வா. விடுங்க, என்ன இந்த நேரம் காலம் தெரியாம? நீ பக்கத்துல இருக்கும்போது நேரமாவது காலமாவது. ஆமா, நான் பொண்ண கட்டி பிடிச்சேனே, அது தப்பு இல்லையா? நீங்க புருஷன், நான் பொண்டாட்டி, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? அப்ப போய் நாலு பேர்ட்ட சொல்லு உன் புருஷன் இப்படி கட்டி பிடிச்சான்.
இப்படி முத்தம் கொடுத்தா அப்புறம் உபதேசம் பண்ண மாட்டேன். இனிமே தப்பு இல்லாத மூட
பாசு பூங்காற்று இந்த ஊரெங்கும் உன் வீடு, எல்லோரும் நலமாக ராகம் என்னாலும் நீ பாடு. வணக்கம் முதலாளி. ஏண்டா வணக்கத்தை டீ போடுற மாதிரி சொல்ற? இப்படி சொல்லேண்டா, பழக்க தோஷங்க. என்னங்க வேணும்? ஒரு கிளாஸ் பிராந்தி வேணும். ரெண்டு டீ போடு. சரிங்க முதலாளி. என்னமாமா ரெண்டு டீ போட சொல்லிட்டு உன்னை காமிக்கிறீங்க? அவன் கண்ணுக்கு இது ரெண்டா தெரியும், எனக்கு தான்டா தெரியும். ஹலோ ஆனந்தராஜ் ஐயா. கங்கராஜுலேஷன்ஸ் டிஎஸ்பி சாப், கல்யாணம் நல்லா ஆயிடுச்சு போல இருக்கு. நீங்க யார் பேசுறேன் தெரிஞ்சுக்கலாமா? பைரவன் பேசுறேன். உங்களுக்கு என்ன தெரிய சான்ஸ் இல்ல, ஆனா கங்காக்கு என்ன நல்லாவே தெரியும். சும்மா சொல்லக்கூடாது, பாம்பேல பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்லிம்மா அழகா இருக்கா. டோன்ட் டாக் ரபிஷ், ஷீ இஸ் மை வைஃப். ஓ ஓ ஓ ஓ ஓ, கழுத்துல மஞ்சளா ஒரு கயிறு கட்டியிருக்கிய, அதை வச்சு சொல்றியா? டிஎஸ்பி சாப், நான் பாம்பேல பொத்தி வச்சிருந்தத நீங்க கொத்திட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். டே ராஸ்கல், தைரியம் இருந்த நேர்ல வரா. வர, ஆனா ஸ்டேஷனுக்கு இல்ல, நேரம் உங்க வீட்டுக்கு வந்து நான் பாம்பேல பிராத்ல ஹவுஸ்ல கங்கான்னு ஒரு பொண்ணை வச்சிருந்தேன், அது உங்க பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்றேன். ஓகே தானே? தயவு செஞ்சு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாத. அச்சா, இப்ப நீயே அமுச்சு வைக்கிறியா இல்ல நான் வந்து இழுத்துட்டு வருவா? உனக்கு ஏதாவது பணம் என்ன கேட்க தந்துடுறேன். பேசா, நைஸா
மேருக்கு கங்கா சாய், கங்கா தான் வேணும். எங்க ரெண்டு பேருக்கும் பாம்பே போறதுக்கு டிக்கெட் எப்ப எடுக்கணும்னு நான் மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன். மரகொத்தி மாதிரி பழத்தை சோத்துல கொத்தி சாப்பிடறான் பாரு. ஹலோ, நான் தான் பைரவன் பேசுறேன்னு சொல்றேன்ல, போன் எடுத்தது கூட நீ தான் எனக்கு நல்லா தெரியும். பத்தியா கங்கா, நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ என் கூட வந்துரு, இல்லன்னா நான் அங்க வர வேண்டியிருக்கோம். கேட் வரைக்கும் நான் வந்திருக்கேன்னா உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? யாருக்கு இங்க போன்ல? யாரோ ரெண்டு முறை போன் செஞ்சாங்க. ஹலோ டிஎஸ்பி சார், எப்பவும் பஞ்சுலா வருவீங்க, இன்னைக்கு 15 நிமிஷம் லேட்டு, ஷேப் கூட பண்ணிக்கல. பைரவன், போதும், உனக்கு என்ன வேணும்? இன்னும் புரியல, எனக்கு கங்கா வேணும். முடியாது, அது மட்டும் முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் என்ன தரேன்? 1 லட்சம் தரியா? தரேன். எங்க தர? எப்ப தர? நாளைக்கு இதே நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லயா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? பத்தியா, போலீஸ்காரன் புத்திய காட்டுற. சரி, வேண்டாம், நீயே ஒரு இடத்த சொல்லு, பணத்தை நான் அங்க கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல 10 பணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க நாளை காலையில 10 மணிக்கு ஆலமரத்துக்கு கீழே நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், பணத்தை கங்கா தான் எடுத்துட்டு வரணும், நீ வரக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு கங்காவை பத்திரமா அனுப்பிச்சிடுறேன். ஓகே, சரி, நாளைக்கு கங்காவை பணத்தோட அனுப்புறேன். இது டீல், ஐ லைக் இட். இன்னைக்கு ஏன் சார்பா கங்காக்கு குட் நைட் சொல்லிடு, நாளைக்கு நேர்லயே நான் குட் பை சொல்லிடுறேன். ஓகே, பயப்படாத, அவன் கேட்கிற பணத்தை மூஞ்சில விட்டு இருந்துட்டு நாம நிம்மதியா இருப்போம்.
வா. பரவாயில்ல, உன் புருஷன் போலீஸ்காரனா இருந்தாலும் ரொம்ப நாணயஸ்தமானவன். என்னது பணமா? நீ கூடவா என்ன தப்பு கணக்கு போட்ட? கேவலம் இந்த 100,000 ரூபாய்க்காக பைரவன் பாம்பேல இருந்து வருவானா? எனக்கு நீ தான் வேணும். நான் சொல்லிருக்கேன், இன்னொருத்தன் பொண்டாட்டி ஐட்டேன்னு பாக்குறியா? போகும்போது கங்கையில குளிச்சிட்டு போனோம்.
பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. நேற்று பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனக்கு பூப்போல் எப்ப பாப்பா. மனசு தாங்காதப்பா, துடிக்கும் வயசு தூங்காதப்பா. நிறச்சி ஏங்காதப்பா, பாடி உசுர வாங்காதப்பா. பாப்பா நேற்று பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனக்கு பூப்போல் எப்ப பாப்பா. வழக்கம் போல காணவில்லை பயில், இருக்கும் இடத்தை கண்டு பிடிக்க துடிப்பேன். எந்த பஸ்ஸில் ஏறினாலும் பிடிப்பேன். நேற்று பார்த்தாள் அப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனக்கு பூப்போல் எப்ப பாப்பா. மனசு தாங்காதப்பா, துடிக்கும் வயசு தூங்காதப்பா. நினைச்சு ஏங்காதப்பா, பாடி உசுர வாங்காதப்பா. பாப்பா நேத்து பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனசு பூப்போல் எப்ப பாப்பா. தெரிஞ்சு அடிச்சு பார்த்தேன் ஆச்சு, கேட்டது அப்பன் குரல். நேற்று பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனக்கு பூப்போல் எப்ப பாப்பா. மனசு தாங்காதப்பா, துடிக்கும் வயசு தூங்காதப்பா. நினைச்சு எங்காதப்பா, பாடி உசுரம் வாங்காதப்பா. நேற்று பார்த்தாள் எப்ப பாப்பா, நினைத்து பார்த்தாள் அப்ப பாப்பா. மீண்டும் பார்த்தாள் தப்ப பாப்பா, மனக்கு பூப்போல் எப்ப பாப்பா. பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
தலையில பலமா அடிபட்டு இருக்கு, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இம்மிடியா பிளட் கொடுத்தாங்க. பேஷண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரா இருந்தா பிளட் கொடுக்க சொல்லுங்க. சாரி மேடம், அவங்க பிளட் பேஷண்ட்க்கு மேட்ச் ஆகல. தி பேஷண்ட் பிலாங்ஸ் டு ஏபி நெகட்டிவ் குரூப். இட்ஸ் எ ரேர் குரூப். உங்கள யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருந்தா தான் ஷி வில் சர்வைவ். மிஸ்ஸஸ் கங்கா ஆனந்த்ங்கிறது யாரு? உங்க பிளட் குரூப் பேஷண்டோட பிளட் குரூப்போட மேட்சா இருக்கு. பிளீஸ் கம். நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டமே, அதனால உமாவோட நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிக்கனா பண்ணிட்டா போதும். மாமா, நிச்சயதார்த்தம் எல்லாம் பொண்ணு வீட்டு செலவுதான். ஓ அப்படியா? அப்ப சிக்கன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஊரை கூட்டி ஜாம் ஜாம் நிச்சயதார்த்தம் பண்ணாதான் உங்களுக்கு பெருமை. அம்மா இருங்க, வானத்தை வாங்காதீங்க. என்னம்மா, உங்க அத்தை உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க, அப்பதான் நல்ல பேர் வாங்கிக்கணும். அத்தை, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க தான் என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதை நினைச்சாதான்மா எனக்கு பயமா இருக்கு. உமரடியா பாரு. நமஸ்காரம் பண்ணிக்கமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ரகுநாத சேதுபதியின் மகன் ராஜேஷுக்கு மறைந்த முத்துக்குமார சேதுபதியின் மகள் உமா மகேஸ்வரியை வரும் தை மாசம் 18 நாள் இருவிட்டார் தரப்பிலும் முழு சம்மதத்தோடு திருமணம் செய்து வைக்க நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பொண்ணுக்கு என்னென்ன பண்ண போறோம் சொல்லிட்டு. பிரியா, சும்மா இருக்க மாட்டேன். காயங்களின் தழுவலை நீங்கள் காணலாம்.
இவர்கள் விருப்பத்தினால் விபச்சாரிகள் ஆனவர்கள் அல்ல, விதியின் கொடூரத்தால் விபச்சாரிகள் ஆனவர்கள். சேவா சதனின் வேண்டுகோளு கிணங்க தமிழக அரசு டிஎஸ்பி ஆர் என் தலைமையில் பம்பாயில் விபச்சார விடுதியில் விருப்பத்துக்கு விரோதமாக அடைக்கப்பட்டு சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்த அப்பாவி தமிழ் பெண்களை அதிரடி நடவடிக்கை மூலம் மீட்டுக் கொண்டு வந்தனர். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காட்டி பரவாயில்ல, என் குடும்ப கௌரவத்துக்கு கருமாதி பண்ணிட்டேடா பாவி. கோயில் கோபுரத்தை பாக்குற மாதிரி அண்ணாந்து பாப்பாங்க, ஆனா இப்போ சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்பாம என்ன பண்ண சொல்ற? மரியாதை எல்லாம் வேறோட புடிங்க போட்டிய. Oh!
நான் நம்புறேங்கக்கா. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த புருஷன் நானே ஒண்ணு நம்பும் போது மற்றவங்களை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறேன்? அப்ப நான் மத்தவங்க கண்ணுக்கு வாழ்க்கை போற விபச்சரியா தான் இருக்கணும்பா. ஏன் தான் போறது எனக்கு தெரியல. இல்ல, நீ ஒரு தப்பும் செய்யல. நீ கடவுளா மதிக்கிறியா ஸ்ரீராமன்? சீதைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த போது நெருப்பில நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தான். ஆனா நான் அப்படி இல்லை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் கூட இருப்பேன். அண்ணா, அன்னைக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுக்கறதுக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு சர்ப்ரைஸ் மட்டும்தான் கொடுத்தேன், இன்னைக்குதான் ஷாக்கே கொடுத்துருக்க. உமா, இந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுகிட்டவ நீ மட்டும்தான் நம்புறேன். அதனாலதான் நான் கேக்குறேன், எதுவுமே தெரியாம நீ ஏன் ஏமாத்திட்டியா? இல்ல, எல்லாமே தெரிஞ்சு எங்களை ஏமாத்திட்டியா? சில நேரங்கள் இப்படிதான் உமா, மனுஷங்க போய்க்கு கொடுக்கற மரியாதைய உண்மைக்கு கொடுக்கறது இல்ல. நீயும் அவங்க கூட சேர்ந்துடாத. கங்கா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அதுதான் உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இங்கிலீஷ் துப்புறா? குடும்பமான வீதிக்கு வந்தா இப்படித்தான். மான ரோசாவளவா இப்படி பப்ளிக்கா டிவிக்கு வரமாட்டான். நல்லா சொல்லுங்க, வாங்கண்ண. டீ ஒண்ணு போடுறா? இல்ல. ஏன், டீ தூள் இல்லையா? இருக்கு. சர்க்கரை இல்லையா? இருக்கு. பால் இல்லையா? அதுவும் இருக்கு. அப்புறம் ஏன்டா டீ போட மாட்டேங்கிற? நான் மானம் ரோஷம் உள்ளவன், உங்க குடும்பத்துக்கே டீ தர்றது இல்ல. பாத்தியா, நான் கடை வச்சு கொடுத்த என்ன சொல்றான் பாரு. வா போலாமா? வித் யுவர் பெர்மிஷன் யூ டு சம்திங். எஸ். இது எத்தனை? ரெண்டு. இப்ப சொல்லு, இது எத்தனை? பேசும் ஒரே சிகரெட்டாங்க. என்ன சம்பளம் வாங்குறீங்க? மாசம் 3000. என்ன கொஞ்சம் பிடிச்சிட்டு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? இவன் காலை கழுவியே அந்த தண்ணி அவன் குடிச்சா கூட இவன் சம்பளம் அவன் வாங்க முடியாது. நான் ஏன் அந்த மரையும் காலை கழுவி தண்ணி குடிக்கணும்? அவன வேணா ஏன் காலை கழுவி தண்ணி குடிச்சேன்? விட அதிகம் படிச்சவன்டா நானு. அதிகம் படிச்சிருந்தா என் காலை கழுவ மாட்டேன். நான் ஏன்டா உன் காலை கழுவுறேன்? மூஞ்சி முறையில பேத்து தெரிஞ்சோம்ருமகளை ஏத்துக்கிட்டது.
அங்க எப்படி இருந்தா இங்க எப்படி இருக்காரு எல்லாம் விவரமா சொல்லுவா. இதான் அந்த பொண்ணா, வெரி லக்கி கேர்ள். மேடம் ஒரு ரிக்வெஸ்ட், அவங்கள அப்புறமா பேட்டி எடுத்துக்கிறோம், நீங்களா இப்படி வந்து நின்னீங்கன்னா ஷூட் பண்ணிக்குவோம். எவ்வளவு தி வெபச்சாரி அதுக்கு நாங்கெல்லாம் இழிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்கணுமா? இதை விட நான் விட்டு செத்து போயிடலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுங்க மேடம். கெட் லாஸ்ட், டென்ஷன் ஆகாதீங்க மேடம். இவங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க தான். இவங்க தான் மிஸ்ஸஸ் கங்கா ஆனந்த் இருக்காங்களே, அவங்க கிட்ட பேச போறாங்க. அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு விபச்சாரி குடும்ப பொண்ணா மாறினால ஏற்பட்ட மாற்றங்களை பத்தி பேட்டி எடுக்க போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்ல குடும்பத்து பொண்ணுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒண்ணு செய்யுங்களே, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் விபச்சாரியா இருந்துட்டு குடும்ப பொண்ணு விபச்சாரியா மாறதுனால ஏற்படுற மாற்றத்தை பத்தி நீங்க பேட்டி கொடுங்களேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, செருப்ப கட்டி அடிப்பேன். மேடம் மரியாதை பேசுங்க. மனுஷனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். ஒரு பொண்ணு நல்ல வாழணும் நினைச்சா விட மாட்டீங்களே, உங்களுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? Get out! I say get out! Oh! இனிமே இந்த வீட்டுல இருந்தா எல்லாரையும் தேவடியான முத்திரை குத்திடுவாங்க. அத்தை இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனந்த் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொன்னா கூட தாங்கிக்கலாம், ஆனா வாழும் போதே கெட்ட குடும்பம்னு பேர் வாங்க வச்சுட்டேடா. இந்த நிமிஷமே நீயும் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு விளைய போடுது, நாங்களாவது நிம்மதியா இருக்க முடியாதுமா? என்ன மன்னிச்சிருங்க, அதோ அந்த போட்டோல இருக்காரு அப்பா. நான் குழந்தையா இருக்கும் போது அவரை காட்டி இதுதான் உங்க அப்பா நீங்க சொன்ன போது நான் எந்த அளவுக்கு உங்களை நம்பினேனோ அதே அளவுக்கு நான் இன்னைக்கு கங்காவை நம்புறேன். இப்ப நான் அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டா நீங்க எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப சொல்றீங்களே அப்ப வெபிச்சாரின்னு, அது உண்மையாயிடும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு நாங்க அதை வீட்டை விட்டு போயிடுறோம். ஒருவேளை சொத்தை மனசுல வச்சு பேசுறாருன்னா இப்பவே அதை பிரிச்சு கொடுத்துருங்க. சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறதுக்கு நீ யாருடி? ஆனந்தும் கங்காவும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. என்ன சப்போர்ட் பலமா இருக்கு? கெட்டு போனவன் தெரிஞ்ச தம்பி தான் ஏமாந்துட்டா இருந்தா அண்ணனுக்கும் சேர்த்து முந்தானிய வச்ச பொழுது நாக்கு இழுத்து வச்சா தேவை. அன்னைக்கு அந்த பொண்ணு ரத்தம் கொடுக்கலன்னா இன்னைக்கு நீ இப்படி பேசுறதுக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு அவன் ரத்தம் கொடுத்ததுக்கா நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த ரத்தம் என் உடம்புல ஓடுறதுக்காக நான் வெட்கப்படுறேன். இப்படி ஆளாளுக்கு பிரச்சனை வளர்த்துட்டு இருந்தா இதனுடைய முடிவுதான் என்ன? நானோ கங்கா வந்து வீட்டை விட்டு போறதா இல்ல, எங்களை யாரால பிரிக்க முடியாது. சாபத்தவர முடிவு. ஆனா நான் ஏன் முடிவை சொல்றேன், இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஊர் அறிஞ்ச ஒரு வெபச்சாரி இருக்கிற வீட்டுல இருக்கிறது எனக்குதான் கேவலம். பிரியா பிரகாஷ் பொறுப்படுங்க, நாங்க வரமாட்டோம், இங்கதான் இருப்போம். சரி, எப்ப உங்களுக்கு அம்மா வேணும்னு தோணுதோ அப்ப வந்து சேருங்க. நீ ஏண்டி நிக்கிற? வா அனி, அனி போகாதீங்க. அனி அனி சொல்றது கேளுங்க. அனி அண்ணா, அனிய கூப்பிடுங்க. அண்ணா அண்ணா, அனிய போகவேணா சொல்லுங்க. அண்ணா போற போ.
ஆனா நீ மட்டும் தனியா இல்ல, நானும் உன் கூட வரேன். ஒண்ணுமே சாப்பிடலப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா, எங்களை யாரும் கவனிக்கலப்பா, ராத்திரியில பால் கொடுக்கத கூட யாருமே இல்ல. இதோ அப்ப போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ராஜேஷ் பேசுறேன். ஹலோ, உமா தானே பேசுறது? எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? உமா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. லுக், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி உமா, நீ வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நாம ரெண்டு பேரும் காலம் பூரா ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு. அப்படித்தானே? ப்ளீஸ், உங்க முகத்துல மட்டும்தான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்க குரல கூட நான் கேட்க விரும்பல. என்ன விஷயம்? டிவியில அந்த நியூஸ் வரலனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நீங்க ஒரு மௌன புரட்சியா பண்ணிருக்கீங்க. உங்க மனைவி விபச்சார விடுதியில எத்தனை நாள் சேர்ந்தாங்க? சார், நீங்க ஒரு விபச்சாரிய திருமணம் செஞ்சுக்கிட்டது அவுட் ஆஃப் சிம்பதி ஆர் அவுட் ஆஃப் ஹியூமனிட்டி? அவுட் ஆஃப் லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாண்ட் டு கிளியர் யூ சம்திங். ஷி இஸ் நாட் எ ப்ராஸ்டிட்யூட். சார், நாங்க பத்திரிக்கைக்கு நியூஸ் போறதுக்காக வந்திருக்கோம், ஜோக் போறதுக்காக வரல. ஒரு விபச்சாரியை மணக்கிறதா உங்க வாழ்க்கை லட்சியம்னு நீங்க சொன்னீங்கன்னு போட்டுக்கலாமா? மிஸ்டர் மாதவன், இனிமே யாரையாவது பேட்டி எடுக்க போகும்போது ஜேர்னலிஸ்ட் தான் என்ன தெரிஞ்சுட்டு போங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டா பத்திரிகையில காலம் தள்ள முடியாது சார்.
சார், ஒரு கேள்வி சார். லுக், உங்களுக்கு கேட்கணுங்கிற கேள்வி எல்லாம் கேளுங்க, நான் மொத்தமா பதில் சொல்லிடுறேன். உங்க மனைவிய ரைடு பண்ண போகும்போது பாத்தீங்களா, இல்ல கஸ்டமரா போகும்போது பாத்தீங்களா? சார், கொஞ்சம் பர்சனலா ஒரு கேள்வி, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க வைஃப் தான் உங்களுக்கு டீச்சரா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? Shut up your damn mouth, you rascal. அண்ணா, யூனிஃபார்ம் போட்டுக்கிற தைரியத்துல நீ அடிச்சிட்டல நீ? ஏய், யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒண்ணு அடிக்கிறதோட விட்டேன்டா, இல்லன்னா get lost. பிரச பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க நினைச்சா ஊசி காத்திலே ஒட்டகத்தை ஒழிச்சிருவோம். Shut up, you scoundrel. போலீஸ பத்தி உனக்கும் தெரியாது. அந்த ஒட்டகத்தோட சேர்த்து உன்னை ஏத்தி விட்டுருவேன். ஏய், உன்னால இது புடிக்க முடியாது. அவன அடிச்சிட்டல நீ? பத்திரிக்கை உலகத்தை அடிச்சு பாரு. ஏய், நாளை பேப்பர்ல பாரு. You will face the consequences. கமட்சி, இன்னைக்கு யார் சமைச்சது? வந்து நம்ம கங்கா அம்மா தான் சமைச்சாங்க. இத கொண்டு போய் நாய்க்கு போடு. இனிமே நான் இந்த வீட்டுல சாப்பிடணும்னா அவ சமைக்க கூடாது. இல்லம்மா, பொண்ணு அவன் புருஷ நம்பிட்டானா, இந்த உலகமே நம்பித்தாகணும். இது புரியாம அந்த பொண்ணை கேவலப்படுத்துறிய, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
பாடியா இருந்தானே, அதுதான் நான் செஞ்ச தப்பு. இனிமே இந்த வீட்டை யாராவது ஏதாவது தப்பு பண்ணீங்க. எப்படி இருந்த வீடு, எப்படி அடிச்சு பாத்தியா? போக வேண்டிய இங்க இருக்க, இங்க இருக்க வேண்டிய போயிட்டா. ஏன்பா டிவிய போட்டு இப்படி அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க? இந்த டிவியால உமா எல்லாம் வந்துச்சு. முதல்ல உன் கல்யாணம் நின்னு போச்சு உமா. எங்களுக்கு எப்படி சுட்டுச்சு தெரியுமா? அப்பா ஃபீல் பண்ண கூட நாங்க அழுவுல. இன்னொரு மாதிரி சித்தி டிவில காமிச்சா சண்டை ஜாஸ்தி ஆயிடும். நான் என்ன சொல்றேன், என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. உமா சொன்ன மாதிரி எனக்கு பைசா பிடிச்சிச்சு போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க என் கண்ணுகளா, என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சு என் பிள்ளைக்கு?
யாரும் உம்புக்கும் போக மாட்டானே. ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் தகராறு பண்ணான், அடிச்சிட்டாங்க. நீ ஏண்டா பத்திரிக்கை ஆபீஸ் போய் தகராறு பண்ண? அண்ணிய பத்தி அசிங்கமா எழுந்த அந்த பிரஸ் ஆபீஸ அடிச்சு நொறுக்கிட்டோம். அப்ப அந்த கலாட்டால விஜய்க்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. இப்ப தெரியும் உங்களுக்கு, எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு. ஏண்டா இப்ப உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு மூத்த மருமக கத்தியால கைய கிழிச்சிட்டு செத்தத்தோட வீட்டை விட்டு போனான். இன்னைக்கு என் கடைசி மகன் செத்த காயத்தோட வந்து நிக்கிறான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீயும் உன் பொண்டாட்டியும். இன்னும் எத்தனை பேரோட ரத்தத்தை குடிச்சிட்டு போலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? கற்பகம் பார்த்து அளந்து பேசுமா? நீ பேசாம இருந்தா செத்த வயிறு பத்தி எறியறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு புள்ள உடம்புல அடிபட்டிருக்கிறது தாங்காம இன்னொரு புள்ள மனசுல அடிக்கிறியே. அவன் அண்ணிய பத்தி கேவலமா எழுந்திருந்தால ஆத்திரப்பட்டு அடிபட்டு வந்திருக்கான். அவனுக்கு இருக்கிற தெளிவு கூட உனக்கு இல்லாம போச்சே. விஜய் நீ வாடா. நீங்க எது சொன்னாலும் அது என் நல்லத்துக்கு தான் சொல்லுவேங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ யூ. உமா, ஏன் லெட்டர் கிழிச்சு போட்ட? யார்கிட்ட இருந்து வந்தது? வேற யார்கிட்ட இருந்து? என்ன நிச்சயம் பண்ணிருந்தீங்கல்ல அந்த ஆள் கிட்ட இருந்துதான். என்னதான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அன்னைக்கு. அப்புறம் என்ன போன் லெட்டர்? இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். வர்ற வெள்ளிக்கிழமை நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து இவன் கல்யாண விஷயமா பேசுறதா இருந்தோம். ஆமா, நான் கூட நிறைய தரம் போன் பண்ணியிருந்தேன், ஆனா என் குரல் கேட்ட உடனே போன் கட் பண்ணிட்டான். ரெண்டு மூணு லெட்டர் கூட போட்டேன், எதுக்குமே பதில் கிடையாது. உமா ஏதோ கோவத்துல அப்படி செஞ்சிருப்பா.
உங்களை மறந்துட்டு அவளால இருக்க முடியல, அது மட்டும் நிச்சயம். அன்னைக்கு நடந்ததுக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஒருவேளை கங்கா அப்படிப்பட்ட பொண்ணாவே இருந்தா கூட உமா என்ன பாவம் செய்தா? எல்லாம் இந்த மனுஷனால வந்தது, கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. ஏன் உங்ககிட்ட நிறைய இருந்து அதுல இருந்து கொஞ்சம் செலவழிக்க வேண்டியதானே? போதும், நிறுத்துங்க. உங்க சண்டை நிறுத்தத்துக்காகவாது உமாவை சீர்மா கூட்டிட்டு வரணும். அங்கிள், வர்ற வெள்ளிக்கம்ப நான் கண்டிப்பா வரும். புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டு வந்தது தப்புன்னு உனக்கே தெரியுது. இருந்தாலும் உன் கோபத்தையெல்லாம் விட்டுட்டு நீ உன் அத்தை வீட்டுக்கு போறதாமா நல்லது. அவ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாங்க போக மாட்டேன். அதை பத்தி உனக்கு என்னம்மா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையை நாமே கெடுத்துக்க கூடாதுமா? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் புருஷனுக்காக இல்லைனாலும் பிரியா பிரகாஷுக்காக நீ போயே ஆகணும். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டேன், மன்னிக்கணும். இவர் இப்படிதான் எப்பவுமே அவசரப்பட்டு முடிவெடுப்பாரு, அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுவாரு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி சொல்ற அப்படிங்களா? அப்புறம் விவரமா சொல்றேனே. சரி அம்மா, உங்க மருமக கங்கா ஆகா ஓகுன்னு பாராட்ட நீங்களே அவளை தப்பா நினைச்சிட்டீங்களே. எது எப்படியோ உங்க பொண்ணு உமா எங்க வீட்டுக்கு மருமகளா வருதுல, எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ரொம்ப ஆசைப்படுறோம். அப்பா முதல்ல பேசுன மாதிரி தை மாசம் 18ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. என்னம்மா கற்பகம், உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஆயிடுச்சா? எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற? ஆமாமா, நாளைக்கு கல்யாணத்தப்போ வேற ஏதாவது ஒரு நியூஸ் கேள்விப்படுவாங்க, அப்புறமா நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க வேணும்னா நான் வந்து நிக்கணும், வேண்டான்னா அவமானத்தை கடந்து சாகணும். இந்த மாதிரி முதுகெலும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் இப்படியே என்ன அடிக்கிறதுக்கு? நீங்க யாரு? உன்னை கட்டிக்க போறவன். அன்னைக்கு நாங்க போயிட்டோமா, அதனால கல்யாணம் வேணாமா? அன்னைக்கு மட்டும் நாங்க இங்க இருந்திருந்தா நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும். அது சொல்றதுக்கு உனக்கு எத்தனை முறை போன் பண்ணிருப்பேன்? ஒரு தடவை என்ன பேச விட்டியா? நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு வீம்பு பண்ணத? இப்ப தெரியுதாமா, உன்னை கட்டிக்க போறவனுக்கு முதுகெலும்பு இருக்குன்னு அனாவசியமா வார்த்தைகளை கொண்டு உன் அண்ணி மாதிரி கெட்ட பேர் வாங்கிக்காத. இந்த வீட்டுல எத்தனோ அரங்கில பாத்துருக்க, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருந்தது. ஆனா இந்த அறைக்கு என்ன அர்த்தம் இன்னும் தெரியலையே. நான் சொல்றேன், சொல்ல. இவளுக்கும் எனக்கும் வர்ற தை மாசம் 18ஆம் தேதி கல்யாணம். இந்த அறைக்கு அதுதான் அர்த்தமா? அவங்க ஒரு பிரஸ் மீட் சம்பந்தமா அண்ணே கூட போயிருக்காங்க. நீங்க யாரு? ஐ அம் சரோஜா, எ ப்ராஸ்டிட்யூட். ஆமா, எப்படிப்பட்ட விபச்சாரியோ, 4 பேருக்கும் முன்னால தான் ஒரு விபச்சாரின்னு ஒத்துக்கவே மாட்டா. ஆனா நான் சொல்றேன், நான் ஒரு விபச்சாரியா இருந்தவ. தொட்டு தாலி கட்டின புருஷனே என்னை தாசியாக்கிட்டு போயிட்டான். அதுதான் வாழ்க்கைன்னு அனுப்புறம். வேற வழி இல்லாம அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன். அப்பதான் நான் இருந்த விபச்சார விடுதியில கங்காவை கொண்டு வந்து அடைச்சாங்க. அவ அங்க இருந்ததே மொத்தம் 48 மணி நேரம் தான். அதுக்குள்ள போலீஸ் ரெய்டு வந்து எங்களெல்லாம் மீட்டுடுச்சு. அந்த 2 நாள்ல அவ நெருப்பாதான் இருந்தா. அந்த நேரத்துல நான் தான் அவளுக்கு துணையா இருந்தேன். ஐ அம் டாக்டர் வினிதா. பம்பாயில இருந்து விபச்சாரிகளை மீட் வந்தப்ப நான் தான் எல்லாரும் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணேன். அப்பதான் கங்கா ஒரு வெஜ்ஜன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். இதை டிஎஸ்பி ஆனந்த் கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா முடியாம போயிடுச்சு. பேப்பர்ல நியூஸ் படிச்ச உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதனாலதான் கங்காவை செக் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். வேண்டாமா, ஒரு பெண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ இருந்து ஓடி வந்திருக்கீங்களே. அப்பவே கங்கா எப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இதை தெரியாம என் மருமகளை என்னென்னமோ பேசிட்டேன்னு. ரெண்டு பேரோட மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கங்காவை பார்த்துட்டு போன போல இருக்கு. நாங்க ப்ளீஸ் வாங்க வாங்க.
நாம எல்லாரும் இங்க எதுக்காக கூடி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். பத்திரிகாரனை அவமானப்படுத்தினா போலீஸ்காரனா இருக்கட்டும் இல்ல பொலிட்டீஷியனாவே இருக்கட்டும் என்ன கதியாகணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சரியான எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு தப்பு செஞ்ச மிஸ்டர் ஆனந்த பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கும்படியா கூப்பிடுறாங்க. வணக்கம். இதுதான் என் மனைவி கங்கா. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு இவளையே அழிச்சிட்டு வந்தேன்னு நீங்க நினைக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே, அதனாலதான் அழிச்சிட்டு வந்தேன். முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பெல்லாம் இல்ல தப்புங்களையெல்லாம் சொல்லிடுறேன். ஆஸ் எ போலீஸ் ஆபீசர் மெட்ராஸ்ல இந்த பாம்பே வெப்பச்சார விடுதிக்கு ரெய்டுக்கு போனது நான் செஞ்ச முதல் தப்பு. ரெய்டில் மீட்கப்பட்ட பெண்கள் ஒருத்தியா இருந்த கங்காவை நான் சந்திச்சது இன்னொரு தப்பு. நான் அங்க இருந்தது ரெண்டே நாள் தாங்க, நான் ஒரு வெப்பச்சாரியா வாழலைன்னு அவர் சொன்னதை நம்பினது நான் செஞ்ச இன்னொரு தப்பு. கங்காவை அவளோட அக்கா புருஷங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சது அடுத்த தப்பு. நடு ரோட்டில் இந்த பொண்ண அந்த முருகன் நாயை விட கேவலமா நடத்தினத்தை பார்த்து கோவப்பட்டது என் தப்பு. அவனை நான் தட்டி கேட்டதுக்கு நீ யாரடா அதை கேட்கறதுக்கு இவன் பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியான்னு கேட்டான். பொண்டாட்டி சொன்னது நான் செஞ்ச அடுத்த தப்பு. சொன்னதோடு மட்டும் இல்லாம இவளுக்கு தாலியை கட்டிய மனைவி ஆக்கிக்கிட்டதும் என் தப்பு. டிவியில நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என் வீடு இந்த ஊரு அவ்வளோ ஏன் பத்திரிகைகளோட புண்ணியத்தால இந்த நாடே வெபிச்சாரின்னு சொன்ன பிறகும் நான் மட்டும் என் வைஃப் ஒரு விபச்சாரி இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அது ஒரு தப்பு தான். தப்பு தான் மிஸ்டர் ஆனந்த். ரெண்டு நாள் விபச்சார விடுதலை இருந்ததா சொல்றீங்க, அப்புறம் எந்த பேசுல நீங்க அவங்களை விபச்சாரி இல்லைன்னு பேசுறீங்க? நம்பிக்கை மிஸ் மாதவன், நம்பிக்கை. அரை மேரிட் எஸ் பத்திரிகைக்காரங்க தொழிலும் போலீஸ்காரங்க தொழிலும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்களானாலும் சரி நானானாலும் சரி ஒரு நாள்ல குறைஞ்சது 18 மணி நேரம் வெளில தான் இருப்போம். அநேகமா தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவோம். ஒரு பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சா அதுக்கு விபச்சார விடுதிக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை, வீடே போதும். அதுக்கு 48 மணி நேரம் வேணுங்கிற அவசியம் இல்லை, 4 நிமிஷம் போதும். மிஸ்டர் மாதவன், 18 மணி நேரம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போறீங்களே, என்னைக்கா உங்க மனைவி சந்தேகப்பட்டிருக்கீங்களா? கோபம் வரதில்லையா மிஸ்டர் மாதவன்? 10 பேருக்கு முன்னாடி இப்படி கேள்வி கேட்டதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்களே, 10 லட்சம் பேர் படிக்கிற பத்திரிகை மனைவி பத்தி அவ்வளவு கேவலமா இருக்கீங்களே, எனக்கு இவ்வளவு கோபம் வரணும். மாதவன் நீ உட்காரு, அவர் பேசட்டும். என் கல்யாணத்துக்கு ஏன் பத்திரிகை அடிக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனா எங்க கல்யாணத்தை பத்தி பத்தி பத்தியா பத்திரிகையில எழுதி அவங்களோட வருத்தத்தை எல்லாம் போக்குன உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. கல்யாண பத்திரிகையில மஞ்சள் தடவல, ஆனா நீங்க செய்தி பத்திரிகையில மஞ்சள் தடவிட்டீங்க. மதக்கலவரத்துல கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு இளைஞர்கள் மறுவாழ்வு கொடுக்கணும்னு தலைவர்கள் மேடையில பேசுவாங்க, நீங்களும் அதை தலையங்கத்தில் எழுதி உங்க பரந்த மனப்பான்மை காட்டுவீங்க. தப்பித்தவர் யாராவது இளைஞன் அப்படி கற்பழிக்கப்பட்ட பொண்ணை கட்டிக்கிட்டா பத்திரிகைக்காரங்கிற கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் உங்க மனைவி வயிற்றுல வளர்றது கற்பழிச்சவரோட குழந்தையா இல்ல உங்க குழந்தையான்னு கேட்பீங்க. ஆத்திரப்படக்கூடாது. அப்படி ஆத்திரப்பட்டா அவ என்ன நம்பிக்கை வந்துடுவான்? விதவைகளோட மர்மணத்தை ஆதரிச்சு அரசியல்வாதிக்க வாய்கிழிய பேசுவாங்க, அவங்களை ஆமோதிச்சு கைவெளிக்கு நீங்களும் எழுதுவீங்க. யாராவது ஒருத்தர் விதவைக்கு மறுவாழ்வு கொடுத்தா பத்திரிகைக்காரன்ற கேடயத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க அவங்ககிட்ட போய் உங்க மனைவியை பெட்ரூம்ல அதிகமா சாட்டிஸ்ஃபை பண்ணது அவங்களோட முதல் கணவரா இல்ல நீங்களான்னு கேட்பீங்க. அதை கேட்டு அவன் கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்பட்டா அவன் ஏன் நிலைமைக்கு வந்துடுவான்? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்டர் மாதவன் 4 பேரும் பேட்டி எடுக்க வந்த போது முடியாதுன்னு சொல்லாம பேசினேன் பாருங்க, அது நான் செஞ்சு இன்னொரு தப்பு. ஒரு பப்ளிசிட்டிக்காக தானே ஒரு ப்ராஸ்டியூட் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க கேட்ட போது எனக்கு வந்து ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டேன் பாருங்க, அதுவும் ஒரு தப்பு தான். எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க மனைவியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டப்போ அதை பத்தி சொல்லாம மாதவன் அடிச்சது நான் செஞ்ச கடைசி தப்பு. இப்ப மிஸ்டர் மாதவனுக்கும் அவர் சார்பா வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல என் மனைவியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்றத விட அழகா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி இவங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுவாங்க. இவங்களுக்கு விவரமா சொல்லி கொடுங்க. மிஸ்டர் ஆனந்த் ப்ளீஸ். சாரிமா, இப்படி எல்லாம் நடந்தது தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த கூட்டத்துக்கே வந்திருக்க மாட்டோம். We are ashamed of ourselves. நீங்களா இருக்கு அடிக்கிறதோட விட்டீங்க, நானா இருந்தா கொலையா பண்ணிருப்பேன். இனிமேலாவது இப்படி ஒரு பத்திரிகாரனை அடிச்சாங்கிறதுக்காக கண்மூடித்தனமா நாம ஆக்ஷன் எடுக்க கூடாது. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும். மிஸ்டர் ஆனந்த், எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ஆனா பத்திரிகை உலக சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஆனந்த், நீங்க அப்பாவுக்கு போறீங்க. என்ன சரோஜா, நீ எப்படிங்க? கங்காவை தான் தள்ளிட்டு வந்தான்னு பார்த்தா அவளுக்கு ஒத்தா செஞ்ச உன்னையும் தள்ளிட்டு வந்துட்டானா? பெரிய ஆளுதான் அந்த போலீஸ்காரன். சீ, எல்லா ஆம்பளையும் ஒன்ன மாதிரி நினைக்காதரா. ஆமா, நெல்லுன்னா நிப்ப, எல்லாம் மறந்துட்டியா? ஏய், யார் நீங்களா? இங்க எதுக்கு வந்து கலாட்டம் பண்றீங்க? யாரா இவகிட்ட கேளு. இவன் தான் கங்காவை நான் இருந்த இடத்துக்கு கூட்டு வந்தவன். ஏய் மிஸ்டர், மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா ஒண்ணு நடக்காது. கங்காவை கூப்பிடு, நான் பாட்டுக்கு போறேன். கங்கா இங்க இல்ல. என்னடா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறீங்க, போய் பிடிச்சிட்டு வாங்க. ஏய், உன்னை பொண்ணுகளை எச்சில் பண்ணிதான் எனக்கு பழக்கம். நீ என்ன எச்சில் பண்ணிட்ட? எங்க அந்த பொண்ணு இல்ல சார். கங்கா தானா வந்து சேரும், காவிரி தான் பிரச்சனை. எடுத்துட்டு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.